ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்க, ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, இல்லாட்டி ஜிம்முக்கு போகிறவங்க கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான டிப்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ன்றது கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஓவர் ட்ரைனிங். டெய்லியும் பார்த்தீங்கன்னா நல்ல பைசப்ஸ் வரணும்னு சொல்லிட்டு டெய்லிக்கும் அதே ஒர்க் அவுட்டை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிகினராக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி நீங்கள் பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு பைசப்ஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாளைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அடுத்த நாளைக்கு ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட். இது மாதிரி மாற்றி பண்ணுறதுனால உங்கள் மசிலுக்கு நல்ல ரெஸ்ட்டும் கிடைக்கும், உங்கள் மசில் நல்லாவும் க்ரோத் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பைசப்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைசப்ஸ் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ உடஞ்ச மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரோட்டீன்ஸ் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் மசில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகலாம். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கவரிக்காக பைசப்ஸ் மசிலை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தான் பேசிக் ரூல்ஸ், இதுதான் கான்செப்ட். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேசினஸ்னால அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுறது கிடையாது. வார்ம் அப் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ், சுளுக்கு, காயம் இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ மறக்காமல் வார்ம் அப் பண்ணிவிட்டு எந்த ஒரு உடற்பயிற்சியாக இருந்தாலும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஓவர் வெயிட். அதிகமாக வெயிட் போடுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வெயிட் வச்சு பண்ணால் அதிகமாக மசில் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக உங்கள் வெயிட் வந்து கம்மியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக நம்ம வெயிட் போடுறதுனால நமக்கு அதிகமாக மசில் க்ரோத், சீக்கிரமாக உடம்பு ஏறும் அப்படின்னு நினைக்கிறது முற்றிலும் தப்பு. கம்மியாக வெயிட் வச்சு போட கற்றுக்கோங்க. உங்கள் ஹைட்டு, உங்கள் வெயிட்டு, உங்கள் ஏஜுக்கு தகுந்தாப்பில் என்ன வெயிட் நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு உங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈட் ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு மீலில் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதாவது உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம உணவுகள்ன்றது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது கண்டிப்பாக கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது. ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிட்னஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 30% ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. மிச்சம் 70% பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. தினமும் பார்த்தீங்கன்னா 30 minutes ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்கள் பாடிக்கு கொடுங்க. அதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நோயும் பறந்து போயிடும். ஸோ உடம்புக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறையா சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.